வணக்கம் ஸ்ரீ விஷ்ணு சகசிரநாமத்தின் நானூத்தி எழுபதாவது திருநாமம் நைக கர்மகிருத்து என்பது நம்மாழ்வார் நவ திருப்பதி திவ்ய தேசங்களிலே உள்ள மூன்று எம்பெருமான்களை ஒரே வரியில ஒரு பாசுரத்திலே மகளாசாசனம் பண்ணி காட்டுகிறார் புடிங்குடி கிடந்து வரகுணமங்கை இருந்து வைகுந்தத்துள் நின்று தெளிந்த என் சிந்தை அகங்கழியாதே கழியாதே என்னை ஆழ்வாய் என்று நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி பாசுரம் இந்த பாசுரத்திலே நவ திருப்பதி என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் திருநெல்வேலி கருகே நம்மாழ்வாருடைய அவதார திருத்தலமான ஆழ்வார் திருநகரி அதை சுற்றி உள்ள பகவானுடைய ஒன்பது திருத்தலங்கள் அவற்றைத்தான் நவ திருப்பதிகள் என்று குறிப்பிடுவார்கள் அந்த திருப்பதியிலே புளிங்குடி கிடந்து திருப்புளிங்குடி என்னும் திவ்ய தேசம் அங்கே காய்ச்சினவேந்தன் என்னும் திருநாமத்தோடு பகவான் கிடந்த திருக்கோலத்தில் சயன திருக்கோலத்தில் பள்ளி கொண்ட நிலையிலே எழுந்துருள்ளியிருக்கிறார் அப்போ புளிங்குடி கிடந்து திருப்புளிங்குடியில காய்ச்சின வேந்தரா படுத்துட்டு இருக்கார் சயனிச்சுட்டு இருக்கார் அடுத்தது வரகுணமங்கை இருந்து திருவரகுணமங்கை என்னும் திவ்ய தேசம் அகே விஜயாசன பெருமாளாக அமர்ந்த திருக்கோலத்திலே பகவான் காட்சியளிக்கிறார் அப்புறம் வைகுந்தத்துள் நின்று வைகுண்டம் திருவைகுண்டம் என்ற திவ்ய தேசம் அங்கே பார்த்தால் பகவான் நின்ற திருக்கோலத்திலே வைகுண்டநாதனாக காட்சியளிக்கிறார் இப்படி மூன்று இடங்களில் திருப்புலிங்குடி கிடந்து வரகுணமங்கை இருந்து வைகுந்தத்துள் நின்று என்று நாம் ஆழ்வார் பாடுகிறார் இதையே மூன்று திவ்ய தேசங்களை இப்படி வரிசையாக இப்படி ஆழ்வார் பாட வேண்டும் என்றால் இதற்கு ஆச்சாரிய கிருதயம் என்னும் நூலிலே அழகிய மணவாள பெருமாள் நாயனார் என்னும் மகான் அற்புதமான ஒரு காரணம் காட்டுகிறார் போக்ய பாகத் துவரை தெளிந்த சந்தைக்கு முன்னில் மூன்றிலும் பிரகடம் என்று தெரிவித்தார் அதாவது ஒருத்தருக்கு ரொம்ப பசிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க வீட்டில் உள்ள சமையலறையில சமையல் ஆகி கொண்டு இருக்கிறது ஆனாலும் இவருக்கு ரொம்ப பசி ஒரு வேலை ஒரு வேளையோ ரெண்டு வேளையோ சாப்பிடலன்னு வச்சுக்கோங்க ரொம்ப பசி அப்போ இவர் என்ன பண்ணுவார்னா அப்பப்போ சமையலறை கிட்ட வந்து வந்து பார்ப்பார் என்ன சமையல் ரெடியாச்சா அப்படின்னு கொஞ்ச நேரம் எட்டி எட்டி பார்ப்பார் எட்டி பார்த்துட்டு இன்னும் தயாராகவில்லை என்றால் திரும்பச் செல்வார் மறுபடியும் எட்டி பார்ப்பார் தயாராகவில்லைனா திரும்ப செல்வார் கொஞ்ச நேரம் இப்படி நின்று நின்று பார்த்துட்டு போவார் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா என்ன பண்ணுவார்னா உட்காந்துருவார் சமையலறையிலேயே அவங்க ஏதாவது சாப்பாடு போட்டால் உட்காந்து சாப்பிட்டுட்டே போயிடலாம் தாமதமாகி கொண்டு இருக்கிறது ஏன்னா அவருக்கு சாப்பிட்ணுங்கிறதுல அவ்வளோ பாதிப்பு அதனால் கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்து பார்ப்பார் அப்போதும் சாப்பாடு தயாராகலையா உட்காந்தவர் கொஞ்சம் நேரத்தில் என்ன பண்ணிடுவார்னா அங்கேயே படுத்துடுவார் ஏன்னா அவருக்கு பாவம் பசி மயக்கம் அதனால் படுத்துடுவோம் எப்படியும் சாப்பாடு அடுப்பில் வச்சாச்சுன்னா தயாராகத்தான் போகிறது அதனால் சாப்பாடு தயாராகி வந்தால் அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டே தீருவோம்னு அங்கேயே படுத்துடுவார் அப்போது தனக்கு உணவு வேண்டும் என்று நினைப்பவர் முதல்ல தனக்கு ரொம்ப அந்த உணவை விரைந்து பெற வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டால் முதல்ல சமையல் கட்டு பக்கமாக வந்து நின்று நின்று எட்டி பார்ப்பார் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் உட்காருவார் அதுக்கப்புறம் மொத்தமாக அங்கேயே படுத்துருவார் சாப்பிடாமல் எழுந்து போகிறதில்லை அது போலத்தான் பகவானுக்கு நம்மாழ்வார் ஆழ்வார் தான் உணவா அவருக்கு இன்னும் பக்தி பக்குவம் அடையணும்னு பகவான் எதிர்பார்க்கிறான் அதாவது ஆழ்வாருக்கு பக்தி என்பது ரொம்ப வசந்த நிலையில் தான் இருக்கிறது ஆனால் அந்த பக்தியே இன்னும் பரம பக்தியாக மேலும் 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 நன்றாக பெருகி வர வேண்டும் அது அப்படி வெள்ளம் போல் பெருகி வந்து அந்த நேரத்தில் நம்மாழ்வாரை அனுபவிக்க வேண்டும்னு பகவான் நினைக்கிறான் அப்போ பகவானுக்கு உணவு போல் இருப்பவர் நம்மாழ்வாரதா ஒரு ஜீவாத்மாவுமே அகம் அன்னம் அகம் அன்னம்னு சொல்லி பகவானுக்கு நாம் உணவாக கோக்கியமாக அவனுடைய இன்பத்துக்குரிய ஒரு பொருளாகத்தான் நாம் இருக்க வேண்டும் அதனால் நம்மாழ்வார் அந்த அதாவது ஜீவாத்மாக்களின் பிரதிநிதி நம்மாழ்வார் தான் தனக்கு உணவு ஆழ்வார் திருநகரியில் புளியமரத்தடியில் நம்மாழ்வார் எழுந்தருளி இருக்கிறார் அவருக்கு பரமபக்தி வளர்ந்து கொண்டே இருக்கிறதல்லவா இந்த சமைத்தல்னாலே பக்குவப்படுத்துதல்னு அர்த்தம் அப்போ அவர் உள்ளத்திலே அந்த சமையல் பக்குவப்படுத்துகிற ப்ராசஸ் பரமபக்தி என்பது வளர்ந்து கொண்டே இருக்கிறது ஆனால் பகவானுக்கோ நம்மாழ்வாரை விரைந்து பெற வேண்டுங்கிற துடிப்பான் ஏன்னா வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபகான்னு கீதையில் சொன்னான் கண்ணன் எனக்கு வாசுதேவன் தான் எல்லாம் எனக்கு உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் அப்படின்னு சொல்ற பக்தன் கிடைக்கவே மாட்டான் அப்படி ஒரு பக்தன் மட்டும் கிடைத்தால் அவனுக்காக நான் என்ன வேணா செய்வேன்னு சொல்கிறான் பகவான் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பக்தன் கிடைப்பானான்னு தேடிக்கொண்டிருக்கிறேன் இன்னும் கிடைக்கவில்லை கிடைக்கவில்லை என்றும் பக்தனுக்காக ஏங்கின்றிருக்கான் பகவான் அப்படி இருக்கும்போது நம்மாழ்வாரை போன்ற ஒரு பக்தர் கிடைச்சா விட்டுடுவானா பகவான் இவரை விரைந்து அடையணும்னு அவனுக்கு துடிப்பான் அதனால கொஞ்சம் ஆழ்வார் திருநகரி பக்கமா வந்து வந்து பார்த்தானா பகவான் அதனால வருவதற்காக முதலில் வந்து நின்று பார்த்தானாம் அதுதான் வைகுந்தத்துள் நின்று அந்த ஸ்ரீவைகுண்டம் என்ற அந்த க்ஷேத்திரம் அங்கே வந்து நின்று அப்படியே எட்டி நான் என்ன அங்கே பக்குவம் ஆயிடுத்தா சமையல் நமக்கு ரெடியாயிடுதா நம்மாழ்வாருடைய திருவுள்ளத்திலே பரமபக்தி முழுமை விட்டதா என்று பார்த்தானோ இன்னும் கொஞ்சம் தாமதமாவது போல போல் இருந்தது அதனால் அடுத்து என்ன பண்ணானா வரகுணமங்கை இருந்துன்னு விஜயாசன பெருமாளாக திரு வரகுணமங்கைங்கிற தேவதேசத்தில் வந்து உட்காந்துட்டானோ பரவாயில்ல தயாராகட்டும் நம்மாழ்வார் புளிய மரத்தடியில் இருந்தபடி பரமபக்தி நன்றாக வளர்ந்த பின் நாம் அவரை பெற்றுக்கொள்வோம்னு சொல்லி உட்காந்தானோம் இன்னும் கொஞ்சம் தாமதமாவது போல தெரிந்தது அதுக்காக ஆழ்வாருக்கு எடுத்துன்னு அந்த கோணத்தில் நாம் பார்த்துட வேண்டாம் ஆழ்வாரை அடைவதில் பகவானுக்கு எவ்வளோ துடிப்புங்கிற கோணத்தில் நாம் பார்க்கணும் அதனால் பகவான் பார்த்தான் சரி இன்னும் தயாராகலைன்னா படுத்துட வேண்டியதான்னு சொல்லி புளிங்குடி கிடந்துன்னு நேராக திருப்புழிங்குடிக்கு வந்தான் காய்ச்சினை வேந்தனா அதை படுத்துட்டானோ என்னானாலும் சரி நம்மாழ்வாரை பெற்றுக்கொள்ளாமல் இங்கிருந்து நாம் செல்வதில்லை அப்படின்னு வந்து படுத்துக்கொண்டான் அந்த மாதிரி நம்மாழ்வார் அவர் உள்ளத்திலே பரமபக்தி என்னும் அமுதம் திரண்டு வர வேண்டும் அதற்கு நான் என்ன செயல் வேணாலும் செய்கிறேன் நிற்கணும்னாலும் நிற்கிறேன் அமர வேண்டும் என்றாலும் அமர்கிறேன் சைனிக்க வேண்டும்னாலும் சயனிக்கிறேன்னு சொல்லி இப்படி அந்த அமுதம் போன்ற பக்தி நம்மாழ்வாருடைய திருவுள்ளத்திலே பொங்கி எழுவதற்காக நின்றான் இருந்தான் கிடந்தான் வேற என்ன செயல் செய்யணும்னாலும் அதான் புலிங்குடி கிடந்து வரகுணம் அங்கே இருந்து வைகுந்தத்துள் நின்று தெளிந்த என் சிந்தை அகம் கழியாதே என்னை ஆழ்வான் அதனால அப்படி பக்குவமான பெண் பெருமாளுக்கு திருவுள்ளம் என்ன நம்மாழ்வாருடைய சிந்தை அதை போய் பிடித்து கொண்டு எப்படி சமையல் அறைக்குள்ளே அடிக்கடி போவார் இல்லையா அந்த மாதிரி சமையலறையாக இருப்பது நம்மாழ்வாருடைய திருவுள்ளமா அதுலேருந்து பரமபக்தி என்பது பக்குவமாகி வரணுமா அதனால பகவான் என்ன பண்ணிட்டான் இங்கெல்லாம் வந்தவன் நேராக நம்மாழ்வாருடைய திருவுள்ளத்திலேயே வந்து நின்று அமர்ந்து மொத்தமாக கிடந்து விட்டான் கிடந்து இங்கே பரமபக்தி என்னும் அமுதம் தழைத்து வரட்டும் அதை நான் பெற்றுக்கொள்கிறேன்னு தெளிந்த என் சிந்தை அகம் என்னை ஆழ்வான் என்று நம்மாழ்வார் பாடியிருக்கிறார் அந்த மாதிரி ஒரு பக்தனை பெற வேண்டும் பக்தனுக்கு நன்மை செய்ய வேண்டும் அந்த பக்தனுக்கு பரம பக்தி தழைக்க வேண்டும்ங்கிறதுக்காக அனைத்து வித செயல்களும் பகவான் செய்கிறான் நிற்றல் இருத்தல் கிடத்தல் இது போன்றவை இது மட்டும் இல்லை தேவர்கள் அமுதத்தை விரும்பினார்கள் நாமெல்லாம் பகவானுக்கும் தாயாருக்கும் திருக்கல்யாண வைபவம் நடைபெற வேண்டும் அந்த அமுதில் வரும் பெண் அமுதாகிய தாயார் அவளுக்கும் பெருமாளுக்கும் திருக்கல்யாணம் நடைபெறக்கூடிய அந்த வைபவத்தை காண வேண்டும்னு நாம் ஆசைப்பட்டோம் இந்த அனுபவத்தை எல்லாம் நமக்கு கொடுக்க வேண்டும்ங்கிறதுக்காக அந்த பகவான் என்னென்ன செய்தான் பாருங்கள் ஒரு புறம் மந்திரமலையை கருடன் மீது சுமந்து கொண்டு வந்தான் மறுபுறம் ஆமையாக அவதாரம் பண்ணி தானே முதுகிலே மந்தரமலையை சுமந்தான் மறுபுறம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் மத்தியிலே அவனே தோன்றி திருப்பார்கடலையும் அவனே கடைந்தான் இன்னொரு புறம் தன்வந்திரியாக தோன்றி அமுதத்தையும் அவனே எடுத்துன்னு வந்தான் இன்னொரு புறம் மோகினியாக தோன்றி அசுரர்களை மயக்கி தேவர்களுக்கு அமுதத்தையும் கொடுத்தான் அப்போ ஒரு செயல்னு இல்லை பல செயல்களை செய்தான் அதாவது முன் திருநாமகம் நைக்க ரூபகா பல வடிவங்கள் எடுத்தான் என்பதை சொல்கிறது சில பேர் பல வடிவங்கள் எடுத்தாலும் ஒரே மாதிரி உட்கார்ந்துருந்தா ஒன்றும் பிரயோஜனம் இல்லையே இவன் பல வடிவங்கள் எடுப்பதோடு மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வடிவத்திலும் செயல் புரிகிறான் அங்கே எப்படி புலிங்குடி கிடந்து வரகுணம் அங்கே இருந்து வைகுந்தத்துள் நின்றுனா ஒன்றொன்று செயல் புரிந்து கொண்டிருக்கிறான் சும்மா உட்காரல சும்மா நிற்கல சும்மா படுக்கல நம்மாழ்வாருக்கு பக்குவத்தை கொடுத்து பரமபக்தியை விதைத்து அது எப்போ நன்றாக சமைத்து பக்குவமாகி வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் அல்லவா அது போலத்தான் இங்கே பார்க்கடலேருந்து சீக்கிரமாக அமுதம் வரட்டும் அமுதில் வரும் பெண்ணமுதாகிய பிராட்டியும் வரட்டும் அமுதத்தை தேவர்களுக்கு கொடுப்போம் பிராட்டிய நாம திருக்கல்யாணம் பண்ணிட்டு அடியார்களுக்கு திருக்கல்யாண அனுபவத்தை கொடுப்போம் என்பதற்காக பல பல செயல்களும் புரிந்தவன் அப்போ பல வடிவங்கள் தரித்தவன் நைக்க ரூபகா பல செயல்கள் செய்தவர் நைக்க கர்ம கிருத்து கர்ம என்பது செயலை குறிக்கிறது கிருத் என்றால் செய்தவர் ஏகன ஒன்று நைக்கன பல நைக்க கர்ம கிருத்து என்றால் பல பல செயல்களை செய்தவர் பராசரபற்ற விளக்குகிறார் சமுத்திர மதனே அநேக கர்ம கிருத்து நைக்க கர்ம கிருத்து பார்க்கடல் கடையும் போது பல பல செயல்கள் செய்ததாலே அவர் நைக்க கர்ம கிருத்தி என்று அழைக்கப்படுகிறார் அந்த பல செயல்கள் என்பது மந்திரமலையை சுமந்து கொண்டு வந்து வச்சதுலேருந்து ஆரம்பிச்சு மதன தாரண வைரி விதாரண சுதாதானாதி அநேக கர்மா என்று பராசர பட்டருடைய விளக்க உரை என்ன நல்லா செஞ்சிருக்கார் பாருங்க மதன பார்க்கடல் கடைந்ததும் அவனே கடைந்தான் தாரண அந்த மலையை தாங்கினதும் அவனே தாங்கினான் வைரி விதாரண இந்த சக்திகளான அசுரர்களுக்கு அமுதம் கிடைக்காதபடி பண்ணது ராகு போன்றவனுடைய தலையை வெட்டியது இதையெல்லாம் சுதாதானாதி அமுதத்தை தேவர்களுக்கு பெற்றுக் கொடுத்தது அதையும் அவனே பண்ணான் இப்படி எல்லா செயல்களையும் சேர்த்து பகவானே செய்கிறான் அல்லவா அதனால தான் நைக்க கர்ம கிருத்து பல பல செயல்களை செய்பவர் என்று அமுதம் தந்த பகவான் அழைக்கப்படுகிறார் அதுதான் சகசிரநாமத்தின் நானூத்தி எழுபதாவது திருநாமம் நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து புளிங்குடி கிடந்து வரகுணமங்க இருந்து வைகுந்தத்துள் நின்ற பகவானை தியானித்து கொண்டு நைக கர்ம கிருதே நமகா என்று தினமும் சொல்லி வந்தால் நம் உள்ளத்திலும் பக்தி நன்றாக பக்குவப்பட்டு பக்தி நம் உள்ளம் நன்றாக சமைக்கப்பட்டு பக்தி என்னும் அமுதம் நம் உள்ளத்திலே எழுந்து வரும்படி அந்த பகவான் அருள் புரிவான் இத்தோடு கடல் கடைந்து அமுதம் தந்த வரலாற்றை சொல்லக்கூடிய அந்த பதினான்கு திருநாமங்களுக்கான விளக்கம் நிறைவடைகிறது இனி நானூற்றி எழுபத்தொன்னாவது திருநாமத்திலேருந்து பகவானுடைய எந்த வடிவம் அல்லது எந்த நிலை அல்லது எந்த அவதாரம் சொல்லப்படுகிறது அல்லது எந்த குணம் சொல்லப்படுகிறது என்பதை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் அடுத்த பகுதியில் காண்போம் நன்றி வணக்கம் என்ன ஒரு அழகான ஒரு நாமம் என்ன ஒரு அற்புதமான ஒரு கதை கேட்ட நல்ல விஷயத்தை நம்மளோட வச்சுக்காமல் நாலு பேரோடு அதை பகிர்ந்துக்கிறது ஒரு தனி அலாதி மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளை தினம் ஆறு மணிக்கு வேறொரு நாமத்துடனும் கதையுடனும் சந்திக்கின்றோம்